என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த வெர்டெக்ஸ் ஆக்சிஸ் ஃபோக்கஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் அண்ட் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. எதுக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 24y அதுக்கு வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இப்போ இந்த க்வெஸ்சன் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எலிப்ஸா பேரபோலாவா ஹைப்பரபோலாவான்னு தெரியாது. நம்ம தான் வந்து வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துக்கூடிய கிவன் எடுத்துக்கி எழுதிடலாம். கிவன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 24y. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிங்க. இந்த கான்ஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, 24, அதாவது 24ங்கிற அந்த நம்பருக்கு பதிலாக 4a கொடுத்துருங்க. இந்த ஒய்க்கு ஒய்னு கொடுத்துருங்க. எப்படி பாங்க, எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நம்பருக்கு பதிலாக 4a கொடுத்துருங்க, புரியுதுங்களா. எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர், இந்த நம்பருக்கு பதிலாக 4a, இந்த ஒய்க்கு வந்து ஒய்னு கொடுத்துருங்க. இப்போ பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay ஒரு பேரபோலா, இதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இது வந்து என்னன்னா ஒரு பேரபோலா சம்மன் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த பேரபோலாவில் வந்து 4 டைப் இருக்கு. அந்த 4 டைப்ல எந்த டைப் வருதுன்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஒரு படம் வரையலாம், சரிங்களா. பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கோங்க. பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். நம்ம எப்பயும் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது வந்து என்ன எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து என்ன ஒய் ஆக்சிஸ். ஓகே, இப்போ எந்த சைடு படம் வரும்னு சொல்லி நம்ம பார்க்குறக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay இருக்கு பார்த்தீங்களா. ரைட் சைடு இருக்கக்கூடியதை டிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், ஒய் இருக்குது. நல்லா கவனிக்கு பார்க்கலாம். நான் எப்படி வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 4 டைப்பில் பேரபோலா வந்து ஓப்பன் ரைட் வேர்டு லெஃப்ட் வேர்டு அப் வேர்டு டவுன் வேர்டு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த ஈக்குவேஷன் பார்க்குறோம் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay ரைட் சைடு என்ன இருக்கோ அந்த வேரியபிளை டிக் பண்ணிக்கிறேங்க. ஒய்னு இருக்கனால ஒய் டிக் பண்ணிடுறேன். இந்த ஒய்ங்கிறது ப்ளஸ் ஒய்யா மைனஸ் ஒய்யா, ப்ளஸ் ஒய். அப்போ ப்ளஸ் ஒய் எங்கே இருக்குது பாருங்கள், இதுதானே ப்ளஸ் ஒய். அப்போ நமக்கு பேரபோலா என்ன எப்படி வரும்னா ஓப்பன் அப்வேர்டில் வரும், புரியுதுங்களா. இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் ஒய் இருக்கனால ஒய் ஆக்சிஸில் தான் அந்த படம் வரும். அப்போ வந்து பேரபோலா நம்மளுக்கு எப்படி வரும் பாருங்கள், இந்த பேரபோலா வந்து இப்படி பேரபோலா ஓப்பன் அப்வேர்டில் வரும், சரிங்களா. கொஞ்சம் நீங்கள் நீட்டாக வரைஞ்சிக்கோங்க. பேரபோலா ஓப்பன் அப்வேர்டு இப்படி வரும், சரிங்களா. இப்போது நல்லா கவனிச்சுங்க. இப்போ வந்து ஏனுடைய வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட் இது எழுதிக்கலாம். என்னது பேரபோலா, பேரபோலா ஓப்பன் அப்வேர்டு. அப்வேர்டுன்னு என்னென்னா இங்கே பாருங்கள், மேலே போகிறத பேரபோலா ஓப்பன் அப்வேர்டு. எப்படி பேரபோலா ஓப்பன் அப்வேர்டு கண்டுபிடிச்சோம், ப்ளஸ் ஒய்னா ஒய் ஆக்சிஸ்குள்ள தான் அந்த வந்து படம் வரும். இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட் வந்து ஏ வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்னா, இது வந்து இப்படி பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கலாம். 4ay = 24 இங்கே எழுதிக்கிங்க. 4ay = 24 நம்மளுக்கு வந்து ஏனுடைய மதிப்பு வேணும். அப்போ ஏ = 24 மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற 4 வந்து கீழே வந்தால் டிவைட் பை 4. அப்போ ஏனுடைய வேல்யூ என்ன வரும் பாருங்கள், 6. 24 ÷ 4 வந்து கால்குலேட் அடிச்சு பாருங்கள், 6 வரும். இப்போ நம்ம 1 by 1 கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின் இருக்கு, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் வந்து 0.0. ஏன் எல்லா டைப்பிலும் வந்து பார்த்தீங்கன்னா பேரபலாக இருக்கக்கூடிய 4 டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் வந்து 0.0. ஓகேங்களா. இங்கே 1 by 1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், வெர்டெக்ஸ்னு கேட்டிருக்காங்களா. அப்போ வெர்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி, வெர்டெக்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் வி. அந்த வெர்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்பில் எந்த டைப் வந்தாலும் வெர்டெக்ஸ் வந்து 0.0, சரிங்களா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆக்சிஸ். ஃபஸ்ட் ஆக்சிஸ் எழுதிக்கலாம். இது என்ன ஆக்சிஸில் இந்த படம் இருக்குது பாருங்கள், என்ன ஆக்சிஸில் இந்த படம் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் தான் இந்த படம் இருக்குது. அப்போ எழுதும்போது ஆக்சிஸ்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும், ஒய் ஆக்சிஸ்னு எழுதணும். ஒய் ஆக்சிஸ்னு எழுதினாலும் கரெக்டு, இல்லைனா ஒய் ஆக்சிஸ்னுடைய ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா x = 0 ஆப்போசிட்டில் எழுதணும். இங்கே ஒய் ஆக்சிஸ்னு இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து x = 0. ஒய் ஆக்சிஸ்னுடைய ஈக்குவேஷன் தான் பார்த்தீங்கன்னா x = 0. ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்ன்னு கேட்டிருக்காங்க, கரெக்டுங்களா. இப்போ ஃபோக்கஸோட ஃபஸ்ட் லெட்டர் என்ன, எஃப். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் எங்கே வரும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபோக்கஸ் பாருங்கள், இந்த கர்வுக்குள்ளே தான் எப்பவுமே ஃபோக்கஸ் வரும். இதுதானே கர்வ், இந்த கர்வுக்குள்ளே தான் ஃபோக்கஸ் வரும். அப்போ வந்து இந்த ஆக்சிஸ்லேருந்து ஒய் ஆக்சிஸில் தான் ஃபோக்கஸ் வரும். புரியுதுங்களா, இந்த கர்வ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் ஃபோக்கஸ் வரும். அப்போ எஃப் ஆஃப், இங்கே பாருங்கள் இது என்ன ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் தானே. அப்போ வந்து எக்ஸில் வந்து 0, ஒய்யில் வந்து ஏ, புரியுதுங்களா. ஒய் ஆக்சிஸில் தானே இங்கே வந்து இங்கே வந்து ஃபோக்கஸ் இருக்குது. அப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0, ஒய் ஆக்சிஸ் வந்து ஏ, புரியுதுங்களா. அப்போ ஒய் ஆக்சிஸ்னா எஃப் ஆஃப் 0.a. இங்கே வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்லேருந்துனா எஃப் ஆஃப் 0.-a எழுதியிருப்போம். இதுதான் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் வந்து 0.a ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0, இந்த ஏக்கு பதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், 6. அப்போ ஃபோக்கஸ் வந்து 0.6 இந்த ப்ராப்ளத்துக்கு, சரிங்களா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் பாருங்கள், இந்த ஃபோக்கஸுக்கு ஆப்போசிட்டில் தான் டைரக்ட்ரிக்ஸ் வரும். இந்த கர்வுக்குள்ளே தான் ஃபோக்கஸ் இருக்குங்க. இந்த ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட் எங்கே வரும், இங்கே, புரியுதுங்களா. இந்த ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் வந்து டைரக்ட்ரிக்ஸ் வரும். அப்போ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிக்ஸ் வரும். ஃபோக்கஸோட இன்னொரு பேர் வந்து என்னென்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட். டைரக்ட்ரிக்ஸோட இன்னொரு பேர் என்ன, ஃபிக்ஸ்டு லைன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிக்ஸ், புரியுதுங்களா. இந்த டைரக்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக்சிஸில் கட் பண்ணுது பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணுது, கரெக்டுங்களா. அங்கே பாருங்கள், இது என்ன ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் தானே. ஒய்னா இது வந்து ஒய் டேஷ், கரெக்டுங்களா.
இது இது ஒய்னா இது ஒய் டேஸ், இது எக்ஸ்னா இது வந்து எக்ஸ் டேஸ், கரெக்டுங்களா? இது வந்து ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணது. என்ன ஒய் ஆக்சிஸ்? நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, புரியுதுங்களா? ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஏன் வந்து மைனஸ் ஏ கொடுத்தோம்? இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணது. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, ஒய் ஈக்குவல் டு ஏனோட வேல்யூங்க சிக்ஸிங் வந்து ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ்னு கொடுத்தாச்சு, புரியுதுங்களா? ஃபோக்கஸுக்கு ஆப்போசிட்டில் தான் டைரக்ட்ரிஸ் வரும். அடுத்து பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு லேட்டஸ் ரெக்டம்னு என்னென்னு பார்க்கலாம். ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைன், அதாவது என்னென்னா பெர்பண்டிகுலர் லைனுக்கு பேர் என்ன, ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பெர்பண்டிகுலர் லைனுக்கு பேர் வந்து என்னென்னா லேட்டஸ் ரெக்டம். இதுதான் ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைன், சரிங்களா? நான் அது மேலேயே வரைஞ்சிருங்க பாருங்கள். அந்த லெட்டர் வந்து இப்போ நம்ம வரையும் போது வந்து மறைஞ்சிருங்க பாருங்கள். ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அந்த லைனுக்கு பேர் தான் லேட்டஸ் ரெக்டம். இந்த லைனுக்கு பேர் என்ன? லேட்டஸ் ரெக்டம். இது எங்கே ஆக்சிஸில் கட் பண்ணுது பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணுது. பாசிட்டிவ் ஆக்சி, பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸா? பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ. அப்போ இங்கே எழுதிடலாங்களா? ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் என்ன வரும்னு பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ. அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏனுடைய வேல்யூ வந்து சிக்ஸ், புரியுதுங்களா? கொடுத்தாச்சு, புரியுதுங்களா? டைரக்ட்ரிஸுக்கு ஆப்போசிட் வரும். டைரக்ட்ரிஸ் வந்து ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏனா ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏன்னு வரும். ஆப்போசிட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம படத்தை பார்த்து வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் LLR எழுதிக்கலாம். எல்னா லென்த்து, இன்னொரு எல் வந்து லேட்டஸ், ஆறுங்கிறது ரெக்டம். அப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் நாலு டைப்புக்குமே 4A தான், ஈக்குவல் டு 4A வேல்யூ வந்து 6. அப்போ 4 × 6 வந்து என்ன? 24. அப்போ இதுதான் கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஃபஸ்ட் நம்ம வந்து என்னென்னா, அந்த நம்பருக்கு பதிலாக 4A கொடுத்துட்டு இது என்ன டைப்ஸ் ஆஃப் பேரபோலான்னு கண்டுபிடிச்சிட்டு, அந்த நாலு டைப்பில் எந்த டைப்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த படத்தை வரைஞ்சிட்டோம்னா நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை, ஈஸியாக வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் தரேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி இதனுடைய ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க பார்க்கலாம். x² = 4y. இதனுடைய இதுக்கு இதே மாதிரி x² = 4y இதே மாதிரி வெர்டெக்ஸ், ஆக்சிஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் அண்ட் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் எல்லாமே கண்டுபிடிச்சிருங்க. இதனுடைய ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.